ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்தழகு அப்கமிங் கிருவி பார்க்கலாம் முத்தழுகு என்ன பண்ணுறாங்க வாழ்க்கையே வெறுத்து போச்சு இனி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழைய வேலையை பார்ப்போம் அப்படின்னு மம்பட்டி எடுத்துகிட்டு வயலுக்கு போகிறாங்க அங்கே வர்றாங்க பொன்னி அம்மா என்னம்மா இப்படி வந்துன்னுட்டு உன் வாழ்க்கையெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடு இருக்குது நீ சாப்பிடு ஒரு மாதிரியாக வாடி போயிருக்க அப்படின்னு தூக்குச்சட்டியை ஓப்பன் பண்ணுறாங்க அங்கே முட்டைக்காரக்குழம்ப பார்த்தோன்னே வாமிட் எடுக்கிறாங்க வே அப்படின்னு உடனே பதறி போகிறாங்க பொன்னி அம்மா இந்தம்மா தண்ணியை குடி நீ உண்டாயித்தாம இருக்கணும் அதோடய அறிகுறி தான் இந்த தெரியுது அப்படிங்கிறாங்க அடஞ்சு நீங்க வேறமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சலிப்பா சொல்கிறாங்க முத்தலகு இனிமேல் நம்ம யாருக்காக வாழணும் எதுக்காக வாழணும் ஏன் இப்படி ஆண்டவன் சோதிக்கிறானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வேலை பார்க்க போறாங்க அங்கே வர்றாங்க பூமி பைக்கில் இங்கே பாத்தியா நீ ஏன் புலம்புற உன்னை தேடி உன் புருஷனே வர்றான் இம்புட்டு பாசமாக இருக்கேன் நீ ஏன் தாய் இப்படிலாம் கவலைப்படுற அப்படிங்கிறாங்க முத்தளகு பூமியை பார்க்குறாங்க பூமி கிட்ட வர்றாரு அப்படியே அவங்க வாட்டுக்க கண்டுக்காம வேலை செய்கிறாங்க முத்தழுகு இங்கே பாருங்க முத்தளகு நான் உங்களை விட்டு எந்த துரோகமும் பண்ணலை எங்கேயும் போக மாட்டேன் இங்கே அஞ்சலிக்கு நான் மறுபடியும் ரீ செக்அப் பண்ண போறேன்

ஆசையா இருக்கியே அப்படின்னு திட்டுறாங்க அட விடுங்கம்மா பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அஞ்சலி இப்படி இருக்கிற பார்த்தா உண்மையிலேயே கன்சீவா இருக்காளும் நமக்கே டவுட் வருது ஆனா அதுக்கு காரணம் விமலா தாங்க இருக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு பூமி கூட வர்ற முத்தழக பார்த்து பயங்கரமா நக்கல் பண்ணி சிரிச்சு பேசுறாங்க அஞ்சலி என்னம்மா நான் தான் கன்ஃபார்மா கன்சீவ்னு வரப்போகுது அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ மறுபடியும் தலையத்தவங்க போட்டு போறியா அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுறாங்க முத்தழக அங்கேருந்து கிளம்புறாங்க உடனே பூமி கையை பிடிச்சி நிறுத்துறாரு எனக்கா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி நீ ஓட தான் போற நீ கன்ஃபார்மா நீ இல்லைன்னு தான் வரப்போகுது அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க முத்தலகு உண்மையிலே மயங்கி மயங்கி போய் இதுக்கு தான் நான் வர மாட்டேன்னு சொன்னேன் இந்த அவமானம் எனக்கு தேவையான்னு சொல்றாங்க உடனே பூமி ப்ளீஸ் புத்தழகு எனக்கா இருங்க அப்படின்னு கேஞ்சர டாக்டர் ரூமுக்குள்ள போய் அஞ்சலியை கூட்டிக்கொண்டே செக்கப் பண்றாங்க அவங்க ஒரு கன்ஃபார்ம்மா இல்லாம என்ன ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னுட்டு வெளியில வந்து பூமி முத்தளவு எல்லாத்துட்டையும் சொல்றாங்க என்ன டாக்டர் அஞ்சலி கர்ப்பம் இல்ல தானே அப்படின்னு பூமி ஆர்வமா கேட்கறாங்க என்ன பூமி நீயே இல்லைன்னு சொல்லுவ போல இருக்கு அப்படின்னு அஞ்சலி கடிச்சிக்கிறாங்க என்ன மாயமோ தெரியல மந்திரமோ தெரியல டாக்டர் சொல்றாங்க அஞ்சலி வந்து கர்ப்பமா இருக்கிற மாதிரி தெரியலங்க அறிகுறி அப்படித்தான் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க அப்படியே சந்தோஷப்படுறாரு பூமி முன்னாடி இருக்க மூக்க தொடர்றதுக்கு பின்னாடி சுத்தி வளர்ச்சி வர வந்து மூக்க தொட்டாங்களாம் அந்த மாதிரி சேத்தா டாக்டரா இருக்காங்க ரெண்டு பேர் முத்தலகு அஞ்சலி ரெண்டு பேர் கையை பிடிச்சி பார்த்து நாடி பார்த்தாலே தெரியும் யாரு கர்ப்பமா இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஆனா இதை விட்டுட்டு என்னென்னமோ லூஸ் மாதிரி சுத்துறாங்க கதையை அதை விட ஒரு காடை போட்டு பார்த்தாலே தெரிஞ்சு போகும் இன்னும் என்னென்ன கேனையாக்குறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்